உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் ஏஐ கயல்விழி. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் அஜ்மல் ஹசன் அவர்கள் எழுதிய கவிதை இடம்பெறுகின்றது. தலையங்கம் பலஸ்தீன பூமியே. நபிமார்கள், ரசூல்மார்கள், பாதங்கள் பட்ட பூமி. அவர்கள் வாழ்ந்து மறைந்து இன்றும் மன்னரைகளில் துயிலும் பூமி. ஆனாலும் இன்று ஆராய் இரத்தம் ஓடும் பரிதாப பூமி. குரூர சியோனிஸ்டுகள் அரபுக்களின் உயிரையும் உதிரத்தையும் குடிக்கும் துயரத்தின் பூமி. பாவம் பார்த்து யூதனுக்கு பால் கொடுத்ததும், இலாபம் பார்த்து யூதனுக்கு காணிகளை விற்றதும் தான் மண்ணின் மைந்தர்கள். பலஸ்தீனுக்கு தோண்டிய குழியாகும் காலடியில் அல்ல காட்சிகள் காண்பது, கண்கள் திறந்து தூரவும் பார் என்று பலஸ்தீனம் வரலாறு சொல்கிறது. கண்களில் கண்ணீரே நாம் சிந்துகிறோம். வல்லன் நாயன் நிச்சயம் கைவிட மாட்டான். வள்ளன் நபி வாக்கின்படி சாமுக்கு சுபசோபனம் வந்தே தீரும், அழிந்தே போகும் சியோனிசமும் ஒரு நாள். அது ஒன்றே எமக்கும் ஆறுதலாய் இருக்கின்றது. நாடாளும் மன்னர்களின் மைந்தர்களாய் மதி மயங்கி இங்கு மகிழ்வான வாழ்வு வாழ்ந்தாலும் மண்ணுலக வாழ்வு மன்னரையோடு முடிந்துவிடும். மரணத்தின் பின்னே மகத்தான சுவனத்தை அடையலாமோ எளிதில். உயிர்களையும் உடைமைகளையும் துச்சமாய் எண்ணி துணிவோடு போராடும் சிங்கங்கள் பலஸ்தீன வாரிசுகள் நீங்கள்தான். வாழ்ந்தாலும் மடிந்தாலும் அநீதிக்கு என்றும் தலைவணங்கா. மானமுள்ள வீரர்கள், வந்த வீடு உலகம், சொந்த வீடு சொர்க்கம். புரிந்தவனுக்கு இருக்காது தயக்கம், சுவர்க்கத்தின் சுகந்தம் வீசும் பலஸ்தீன பூமியே. சுகதாக்களின் புனித மேனிகள் உன் வயிற்றிலேயே துயிலட்டும் சில காலம். சுவனத்தின் வாயில்கள் சுபசோபனம் கூறியே அழைக்கும் வரை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடை பெறுவது ஏஐ கயல்விழி. வேட்டை வீடிவி.